ஓம் தத் பத்மகே வத்மகே வக்கிரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷ்டோதயா ஓ ஓம் ஆதித்யாயஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யக்ஷ ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் கொரோனா இல்லாத வாழ்க்கையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்ட்ரோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பொதுவாகவே நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா தன்னுடைய வாழ்க்கையில் வந்து இப்போ இருக்கிற நிலைமையை விட அடுத்த நிலைமைக்கு மேலே போகணும் அதாவது வாழ்க்கையில் வந்து வசதி வாய்ப்புகளில் சொத்து பத்துக்களில் செல்வம் சேர்க்கறதில் பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அடுத்த நிலைக்கு கொஞ்சம் ஆடம்பரமான மேன்மையை சந்திக்கணுங்கிற என்ன நிறைய பேர் இருந்துகிட்டு இருக்கோம் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற சாதாரண வாழ்க்கை கூட வந்து பார்த்திங்கன்னா சங்கடப்பட்டு நடத்த வேண்டிய ஒரு தேவையான உதவியோ தேவையான ஒரு பிரச்சனை தேவையான ஒரு நன்மைகளோ கிடைக்காத பட்சத்தில் எல்லா விஷயங்களுக்கும் தொட்டது தொண்ணூறுக்கும் கஷ்டப்படுறது கஷ்டம் அப்படிங்கிறது முக்கியமான விஷயங்களுக்கோ அத்தியாவசிய தேவைகளுக்கோ ஒரு சில விஷயங்களுக்காக கஷ்டப்பட்டால் அது கஷ்டம் கிடையாது அதை ஏற்றுக்கலாம் ஆனால் தொட்டது தொண்ணூறுக்கும் கஷ்டப்பட்டோம் அப்படின்னா தன்னுடைய வாழ்க்கையில் இஷ்டமே இல்லாமல் போயிடுது அப்படிங்கிறதான் யதார்த்தமாக இருந்துட்டுருக்குது அதனாலேயே குடும்பத்தில் வந்து பொருளாதார சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கர்ப்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கௌரவம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அவமானம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தான் நிறைய பேர் வந்து தவறான முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் நம்ம வந்து மனப்பூர்வமாக ஏற்றுக்கணும் அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் வந்து இருக்கிற நிலையிலிருந்து சார் எனக்கு ஜாதகப்படி நல்ல உத்தியோகம் கிடைச்சிருக்குது எனக்கு ஜாதகப்படி நல்ல குடும்பம் அமைஞ்சிருச்சு எனக்கு ஜாதகப்படி நான் சந்தோஷமாக இருந்துட்டு இருக்கிறேன் எனக்கு ஜாதகப்படி சொத்து பத்து சொந்த வீடில் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசுவோம் இல்லையா அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தால் கூட உங்களுக்கு ஜாதகப்படியே உத்தியோகம் கிடைச்சால் கூட அந்த உத்தியோகத்தில் உயர்வு வேணும் இல்லையா அதே மாதிரி உங்களுக்கு ஜாதகப்படியே செல்வம் இருந்தால் கூட அந்த செல்வம் நல்ல வகையில் பயன்படணும் இல்லையா அதே மாதிரி உங்களுக்கு ஜாதகப்படியே சொத்து பத்து எல்லாமே இருந்தால் கூட அந்த சொத்து பத்துக்கள் யோகமான நேரத்தில் கிடைக்கணும் இல்லையா அதாவது நிலையான சொத்துக்களை இருக்கணும் இல்லையா நிரந்தரமான சொத்துக்களை இருக்கணும் இல்லையா சொத்துக்கு மேலே சேரக்கூடிய ஒரு யோகம் கிடைக்கணும் இல்லையா அந்த யோகத்தை அதாவது உங்களுடைய முயற்சியிலேயோ ஜாதகப்படி இருக்கக்கூடிய ஒரு வேலை கிடைச்சது உத்தியோகம் கிடைச்சது அப்படிங்கிறது சந்தோஷம் தான் ஆனால் அதே உத்தியோகத்தில் நீங்கள் இருபது வருஷமா அது சந்தோஷப்படக்கூடிய விஷயமா இருந்துகிட்டு இருக்காதுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் சங்கோச்சம் இல்லாமல் நீங்க நினைச்சு பார்க்கணும் உத்தியோகமே இல்லாததை விட ஒரு உத்தியோகம் கிடச்சிது அப்படிங்கிறது சந்தோஷம் தான் ஆனால் அதே உத்தியோகத்தில் வந்து அஞ்சு வருஷம் பத்து வருஷம் அது இருபது வருஷமாக அதே நிலமையில் இருந்தீங்கன்னா அது வந்து சந்தோஷம் கிடையாதுங்க அது வந்து உங்களுக்கு ஆரோக்கியமானதாக வந்துகிட்ருக்காது கிடச்ச உத்தியோகத்தில் நினைச்சி நிற்கிறீங்க அப்படிங்கிறத விட அந்த கிடைச்ச உத்தியோகத்தை சரியான வகையில் பயன்படுத்தி அடுத்தவங்க உங்களை பார்த்து மலைச்சி நிற்கிற அளவுக்கு அந்த உத்தியோகத்தில் அடுத்த மேன்மைக்கு வரணும் அதே உத்தியோகமாக இருந்தால் கூட அந்த உத்தியோகத்தில் மேன்மை உயர் பதவி அப்படிங்கிறது நீங்கள் மற்றவங்களுக்கு வணக்கம் போடுறீங்க அப்படிங்கிறத விட மற்றவங்க உங்களுக்கு பார்த்து வணக்கம் போடக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டணும் அப்படின்னா அதற்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக வந்துட்டு இருக்கணும் அந்த ஏற்றம் அப்படிங்கிறது எப்படி கிடைக்கும் அந்த ஏற்றம் கிடைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் ஜாதகப்படி வேலை கிடைச்சாலும் ஜாதகப்படி உத்தியோகம் கிடைச்சாலும் ஜாதகப்படி தொழில் அமைஞ்சாலும் அந்த உத்தியோகம் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உயர்வுகள் கிடைக்கணும் அப்படின்னா அதில் வந்து சாதித்து காட்டணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அதற்கான பரிகாரங்கள் ஏதாவது இருக்குதா அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க இருக்கிறோம் பொதுவாக ஒரு மனுஷாலுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா முயற்சி எடுத்தால் எடுக்காவிட்டாலும் முடி கூட வளருது அப்படிங்கற ஒரு உண்மையை இந்த நேரத்தில் அடிப்படையாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் யாரும் தவறாக எடுத்துக்க வேண்டாம் அதே சமயத்தில் நம்ம வாழ்க்கையில் ஒரு மனசால இருந்து நம்ம வாழ்க்கையில் நம்ம வந்து வளர்ந்து காட்டணும் இல்லையா நாம ஏன் வளராம இருக்கிறோம் அப்படின்னு விஷயத்தை நம்ம நினைச்சு பார்க்கணும் அப்படி வளர்ந்து காட்டுறதுக்கு முக்கியமான காரணங்கள் வந்து பல்வேறு விதமான மகாட்சிமை அம்சங்கள் பல்வேறு விதமான மகாலட்சிமி யோகங்கள் உங்களுக்கு உண்டான அங்க லட்சணங்கள் உங்களோட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அதிர்த்தங்கள் இதுவெல்லாம் இருந்தால் கூட பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து நீங்க உண்மையாக இருந்தீங்க அப்படின்னா அல்லது பெண்களுக்கு நீங்கள் நன்மையாக அப்படின்னா அல்லது பெண்மையை உண்மையாக நேசிங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமான நன்மையான ஏற்றங்களை சந்திக்க முடியுங்கிற ஒரு உண்மையான கருத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அதே சமயத்தில் இந்த ஏற்றம் அப்படிங்கிற மிகப்பெரிய அமைப்பு கூட பெண்கள் மூலமாகத்தான் ஆரம்பிக்குங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் நான் வந்து அடிப்படையாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஒரு குடும்பத்தில் பெண்களுக்கு சரியான அங்கலட்சணமோ அல்லது பெண்களுக்கு ஒரு யோகம் இருந்தது அப்படின்னா அந்த குடும்பம் கொஞ்சம் கொஞ்சமாக வளருது அப்படிங்கிற விஷயத்தையும் நான் நிறைய நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கோம் அந்த வகையில் பெண்கள் மூலமாகவே நம்ம நிறைய விழுந்து விழுந்து பிரார்த்தனை பண்றோம் அங்க பிரதட்சணம் பண்றோம் வேண்டுதல் பண்றோம் கடும் விரதம் இருக்கிறோம் அப்படிங்கிறத விட பொதுவாகவே இந்த பெண்கள் அதாவது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து வார நாட்கள்ல வெள்ளிக்கிழமை எண்ணெய் குளியல் வச்சுக்கிறது இந்த தலைக்கு என்ன தேச்சு குளிக்கிறோம் இல்லையா ஆயுள் ஸ்நானம் என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பை வந்து வெள்ளிக்கிழமை நாட்கள்ல கண்டிப்பா வச்சுக்கணும் எந்த ஒரு குடும்பமாக இருந்தாலும் அந்த குடும்பம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வரணும் அப்படின்னா கண்டிப்பாக பெண்கள் வந்து வெள்ளிக்கிழமை நாட்கள்ல கொஞ்சமாவது நல்லெண்ணெய் வச்சு நீங்க வந்து அந்த ஆயுஷ் ஸ்நானம் வச்சுக்கணும் கண்டிப்பா இது ஆண்களாக இருந்தால் என்னைக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது குடும்பத்தில் செல்வம் சேர்வதற்கு மகாலட்சுமி அம்சம் கிடைக்க கிடைக்கிறதுக்கு வந்து எத்தனையோ காரணங்கள் கூட பெண்கள் தான் முதற் காரணமாக சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது அதனால் பெண்கள் வந்து மகாலட்சுமி அம்சம் பொருந்தைய அந்த வெள்ளிக்கிழமை நாளில் உச்சிக்கு கொஞ்சம் எண்ணெய் வச்சுட்டு அந்த உச்சியை குளிர்ச்சி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குளிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உச்சி குளிர்ச்சி அடையும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி அடையக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்கள் நாடி நாடு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்க முடியும் இதுவே ஆண்களுக்காக இருந்தது அப்படின்னா ஆண்களை பொறுத்தளவுக்கு அந்த குடும்பத்தை கட்டி காக்கிறதுக்கு அந்த குடும்பத்தை கௌரவப்படுத்துறதுக்கு ஆண்கள்

இருந்தால் சனிக்கிழமை அப்படின்னு எந்த சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்கதோ அதே சாஸ்திரம் தான் பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய காலை நாலு மணி இருந்து ஆறு மணிக்குள்ளாக இந்த ஆயுள் ஸ்நானம் எடுத்துக்கணும் பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் இந்த பிரம்ம முகூர்த்தம் வருது இல்லையா காலையில் நாலரை மணியிலிருந்து ஆறு மணிக்குள் இருக்கக்கூடிய அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் ஆயுள் ஸ்நானம் பண்ணுறது நல்லது அல்லது காலையில் ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ளாக அதிகபட்சம் சூரிய உதயத்திற்கு முன்னாடி பண்ணக்கூடிய ஆயுள் ஸ்நானத்திற்கு மிகப்பெரிய அற்புதம் இருந்துகிட்டு இருக்குது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது இந்த வழிபாடு இத்தனை முறை பண்ணு இந்த விரதத்தை இத்தனை முறை வந்துட்டுரு இந்த கோயிலுக்கு இத்தனை முறை போயிட்டுரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி இந்த ஆயுள் ஸ்நானத்தை வந்து இந்த வெள்ளிக்கிழமை பண்ணக்கூடிய சனிக்கிழமை பண்ணக்கூடிய எண்ணெய் குழிகளை வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இத்தனை குழிகள் கணக்கு கிடையாதுங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டு பொழுது உங்களுடைய குடும்பத்தில் வந்து மிகப்பெரிய ஆசீர்வாதம் மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களும் ஆசீர்வாதங்களும் மிகப்பெரிய அமைப்புகளும் கிடைக்கக்கூடிய ஒரு ஆடம்பரமான யோகங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கிது அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை இதில் இன்னொரு விஷயம் அதாவது பெண்களுக்கு வெள்ளிக்கிழமை ஆண்களுக்கு சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறத விட இந்த பெண்களுக்கு வெள்ளிக்கிழமை எந்த எண்ணெய் உபயோகப்படுத்துங்கிற சந்தேகம் வந்துட்டு இருக்கும் அந்த மாதிரி அந்த வெள்ளிக்கிழமை நாளில் வந்து கண்டிப்பாக நல்லெண்ணெய் தான் வச்சு தலைக்கு குளிக்கணும் நல்லெண்ணெய் குளிகள் எடுக்கிறது தான் நல்லதாக இருந்துட்டு இருக்குது நல்லெண்ணெய் அந்த நல் எண்ணெயில் தான் வந்து நல்ல நல்ல அம்சங்கள் இருந்துட்டு இருக்குதுங்கிற விஷயத்தை நீங்கள் மறந்துட வேண்டாம் அதனால் வெள்ளிக்கிழமை பெண்களாக இருந்தாலும் சரி சனிக்கிழமை ஆண்களாக இருந்தாலும் சரி உங்களுடைய தலைக்கு வந்து எண்ணெய் தேச்சு குளிக்கிறது வந்து கண்டிப்பாக நல்லெண்ணெயை உபயோகப்படுத்து வருது நல்லெண்ணெயில் மகாலட்சுமி அம்சம் இருக்கிறதாகவும் எந்த ஒரு யுவதி வந்து தன்னுடைய உச்சந்தலையில் நல்ல நல்லெண்ணெய் வச்சு குளிக்கும் பொழுது இந்த குளி நல்லெண்ணெய் வச்சு குளிக்கிறாங்களோ அப்படி குளிக்கும் பொழுது எந்த நீர்ல குளிச்சாலும் அந்த நீர் கங்கை நீர் போல உங்களுக்கு புண்ணியம் சேர்க்கக்கூடிய கங்கை நீர் போல உங்களுடைய கர்மத்தை விளக்கக்கூடிய கங்கை நீர் போல உங்களுக்கு மிகப்பெரிய புண்ணியங்களை சேர்க்கக்கூடிய மகாலட்சுமி அம்சங்களை கொடுக்குதுங்கிற விஷயத்தை நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்கு பஞ்சபூத சாஸ்திரப்படி ஆண்கள் அதாவது பெண்கள் வந்து வெள்ளிக்கிழமையும் ஆண்கள் சனிக்கிழமையும் பண்ணும் பொழுது ஆண்களுக்கு சனிக்கிழமை உங்களுடைய ஜாதகப்படியே ஆயுள் கண்டம் இருந்தது அப்படின்னா ஆயுள் அப்படிங்கிறது விதி விதி மாற்ற முடியாது ஆனால் ஆயுள் கண்டம் அந்த கண்டத்தில் இருந்து உங்களுடைய உடம்பு என்று சொல்லக்கூடிய பிண்டத்தை காக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு சனிக்கிழமை பண்ணக்கூடிய சிறப்பாக அதனால கண்டிப்பாக ஆண்கள் வந்து சனிக்கிழமை இந்த மாதிரியான விஷயங்களை வந்து கடைபிடிக்கும் பொழுது மிகப்பெரிய தீய சந்தர்ப்பங்களை கூட நீங்கள் நல்லதாக மாற்றிக்க முடியும் சாதாரண உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு இருக்கக்கூடிய பாதகமான சந்தர்ப்பங்கள் தானாக விலகக்கூடிய சாதகமான சந்தர்ப்பங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் பெண்களை பொறுத்தளவுக்கு மகாலட்சுமி அம்சம் மட்டுமல்ல உங்களுடைய முடி கூட அதாவது முடி உதர்வை தடுக்க அப்படின்னு விளம்பரம் பெறும் இல்லையா இந்த முடி உதர்றது முடி வளராமல் இருக்கிறது சின்ன வயசுலேயே இளநரை நிறை தென்படுறது இந்த மாதிரியான ஆக்கப்பூர்வமான அத்துணை விஷயங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய தீர்வு இந்த வெள்ளிக்கிழமை நாட்களில் காலை நேரத்தில் சூரிய உதயத்திற்கு முன்னாடி என்னைக்கு வந்து அதாவது உச்சிக்கு வந்து நல்லெண்ணெய் வச்ச குளியில் எடுக்கிறது நல்லதாக இருந்துட்டு இருக்குது அந்த மாதிரி குளியில் எடுக்கும் பொழுது உங்களுடைய முடி வந்து அதாவது முடியினுடைய ஆயுள் காலம் நேரம் அதாவது ஆயுள் காலம் அதிகப்படுத்துது முடிக்கு உண்டான முடி வளர்வதற்கு உண்டான அறிகுறிகள் அதிகமாக ஆரம்பிச்சிருக்குது உங்களுடைய உடம்புக்கு வந்து குளிர்ச்சி கிடைக்கக்கூடிய பாக்கியம் வந்துட்டு இருக்குது அதற்கு மேலே உங்களுடைய கண் வந்து தெளிவாக இருக்கக்கூடிய தொண்ணூறு வயசு ஆனால் கூட உங்களுக்கு வந்து கிட்ட பார்வை தூர பார்வை என்ற அந்த அம்சம் இல்லாமல் நல்ல அம்சம் கிடைக்கக்கூடிய அருமையான பார்வைகளும் வந்துட்டு இருக்குது எல்லாவற்றுக்கும் மேலாக மகாலட்சி அம்சம் கிடைக்குது அதற்கும் மேலாக கிடைச்ச செல்வத்தை வந்து தொடர்ச்சி எரியாமல் நல்ல வகையில் பயன்படுத்தக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பங்கள் நாடி வருதுங்கிற இத்தனை விஷயங்கள் இருந்துட்டு இருக்குது அதனால இருக்கிற நிலைமையில் இருந்துக்கிட்டே இருக்கிறது வந்து புண்ணியம் இல்லை இருக்கிற நிலைமையில் இருந்துகிட்டே இருக்கிறது வந்து புண்ணியம் இல்லை இருக்கிற வாழ்க்கை இருக்கிற மாதிரியே வாழ்ந்து காட்டுதல் வந்து ஒரு பெரிய சாதனை இல்லை ஆனால் இருக்கிற

உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்கள் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்